ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று ரிலீஸ் ஆன டிமோண்டி காலனியோட செகண்ட் பார்ட்டோட ட்ரைலரை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ உண்மையிலே ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டிமாண்டி காலனிக்கு செகண்ட் பார்ட்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும் போதே லைட்டாக கொஞ்சம் பயந்தேன், பிகாஸ் செகண்ட் பார்ட்டில் நிறைய சொதப்பி வச்சுருவாங்க நல்லா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது இட்ஸ் ஓகே, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் அந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்களை காமிச்சாங்க, அந்த கதை எப்படி இருக்க போகுதுன்ற என்னோடய ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லரை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிமோண்டி காலனி 2, இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாட்டை சொல்கிறேன். உண்மையிலே அந்த படம் அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போது பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அந்த ஒரே ஒரு ரூமுக்குள்ளே மட்டும்தான் மொத்த படமே நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது படத்தில் முதல் 20-30 நிமிஷத்தை தாண்டி நான் சொல்கிறேன். ஸோ கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த ஒரு ரூம்குள்ளேயே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், அந்த அளவுக்கு பயங்கரமாக என்கேஜ் பண்ணி நம்மளை சீட் எட்ஜுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. படம் முடிகிற வரைக்குமே ரொம்பவே ஷார்ட்டான டியூரேஷன்லாம் நடந்திருக்கும். பட் உண்மையிலே படம் வந்து ரொம்பவே ஒர்த்தான மூவி, ஒரு பெஸ்ட்டு த்ரில்லர் மூவி நான் சொல்லுவேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான ஹிட் ஆச்சு. ஸோ அந்த படத்தை இப்போ செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் அந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு, அதனால தான் செகண்ட் பார்ட்டை எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பேசிக்காக அந்த டிமோண்டி காலனியை பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நானும் இந்த ட்ரெய்லர் பார்க்குற வரைக்கும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தக்கப்புறம் ஓகே, இப்படியும் செகண்ட் பார்ட்டை வச்சு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கும் வந்துச்சு. பிகாஸ் ட்ரெய்லர் அப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு பார்ட் ஃபேமஸ் ஆச்சுனாலே அதை வச்சு செகண்ட் பார்ட் எடுக்க பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா செகண்ட் பார்ட் சொதப்பிடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ இந்த செகண்ட் பார்ட் ட்ரெய்லரில் என்ன காமிச்சிருக்காங்க, ஸோ என்னோட ப்ரெடிக்ஷனை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன் தான், இப்படி தான் நடக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன், இப்படியும் நடக்கலாம் கதை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனியோட ஃபஸ்ட்டு பார்ட்டோட கட்டைசியில் என்ன நடந்து காட்டுறாங்க, அதாவது நம்ம ஸ்ரீனி வந்து அந்த பில்டிங்லேருந்து தப்பிச்சிருவார், வெளியே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செத்துட்டாங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்பார்ல, பட் யார் கண்ணுக்கும் அவர் தெரிய மாட்டார், பிகாஸ் அவரே இறந்துருப்பார். அது அப்புறமா தான் அவர் ரியலைஸே பண்ணுவார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இறந்து இந்த மாதிரி பேய் உலகத்துக்கு போயிடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவர் இறந்துட்டாரு, பேய் உலகத்துக்கு போயிட்டாருன்னா அப்புறம் யார் இந்த படத்தில் லீட் ரோலாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கரை காட்டுறாங்க. ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீனி ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுன்ற மாதிரி கேட்குறாரு, அதாவது பேய் உலக தேவைப்படுறாங்க. ஹீரோவான அருள்நிதி. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அருள்நிதியை காட்ட போகிறாங்க. ஒன்று இறந்து போன ஸ்ரீனி, இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா புது அருள்நிதி, நம்ம ஸ்ரீனியோட ஃபேஸ் கட்லேயே இருக்க இன்னொரு கேரக்டர், பட் அவர் கொஞ்சம் பணக்காரர் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் காட்டுறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் பிச்சைக்காரன் படம் பார்த்தீங்களா செகண்ட் பார்ட், ஸோ அதில் பிச்சைக்காரனாக ஒரு விஜயண்டனையை காட்டுவாங்க, அதே மாதிரி பணக்காரனாக ஒருத்தர் காட்டுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இறந்து போன ஸ்ரீனிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணக்காரனாக இருக்க இந்த அருள்நிதியோட ஹெல்ப் தேவைப்படுது, அதனால் பிரியா பவானி சங்கரை காண்டாக்ட் பண்ணி அந்த அருள்நிதிக்கிட்ட போகிற மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த அருள்நிதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டேஸ் பிலீஃப் மேலாம் நம்பிக்கை இல்லை, இந்த பேய் மேலாம் நம்பிக்கை இல்லாத மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்ம சொத்த ஆட்டையை போகிறதுக்கு தான் இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் அப்படி தான் நம்பிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு உண்மையிலே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றத அதை புரிகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு ஏதோ ஒன்று உண்மையிலே நடக்குது அப்படின்றத அவரும் புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போகிற மாதிரி காட்டுறாங்க. ஃபைனலாக நம்ம ஸ்ரீனி அந்த பேய் உலகத்தில் மாட்டிகிட்டு இருக்கார்ல, அவருக்கு பிரியா பவானி சங்கர் மூலமாக அந்த அருள்நிதி கிட்டேருந்து ஹெல்ப் கிடச்சிதா, ஸோ அந்த டிமோண்டியை டிஃபீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையாகவே இருக்க போது நான் நினைக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெடிக்ஷன் மட்டும்தான், இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இது இப்படி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் மாறவும் வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் ட்ரெய்லரில் அவ்வளோ விஷயங்கள் தான் காட்டியிருக்காங்க, அதை வச்சு சும்மா என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும்ல, அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த படத்தோட ஹீரோ அருள்நிதி கிட்ட வருவோம். அருள்நிதி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணுவார். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ எந்த படங்களும் இது நல்லா இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, எல்லாமே பெட்டராகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த டிமாண்டி காலனி 2 நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டில் தந்த இம்பாக்ட் அப்படி. ஸோ அதை
அதனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் செகண்ட் பார்ட்னாலே சொதப்பிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த டேரக்டர் கண்டிப்பாக சொதப்பிடுவார் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. பிகாஸ் இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், அஜய் ஆர் ஞானமுத்து தான். இதுக்கு முன்னாடி அவர் ரீசெண்டாக கோப்ரா படம் தான் ரிலீஸ் பண்ணார். அந்த படம் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துச்சு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி எடுத்த இமை காணொடிகள் அப்புறம் டிமாண்டி காலனியும் நல்லாவே இருந்துச்சு, பட் கோப்ராவில் மட்டும் நிறைய சொதப்பிட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு, நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஸோ கோப்ரா எடுத்ததுக்கப்புறம் இவர்கிட்ட கதையே இல்லை போல இருக்குது, அதனால அவரோட டிமாண்டி காலனி நல்லா போயிருந்ததில்ல, அதுக்கு செகண்ட் பார்ட்டை பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு அந்த படத்தையும் சொதப்ப போகிறாரு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ படம் இன்னும் ரிலீஸே ஆகலை. ஸோ நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. மேபி அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ சிகிதண்டா டபுள் எக்ஸ் தான் வந்துச்சு, ஃபஸ்ட் பார்ட்டாலோ இல்லைனா கூட, பட்டு நல்லாவே இருந்துச்சுல படம், சொதப்பிடு இல்லையே. ஸோ அந்த மாதிரி இந்த படமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைனாலும் செகண்ட் பார்ட் ஓரளவுக்கு பெட்டராகவாச்சும் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் தாட்ஸு இந்த ட்ரெய்லரை வச்சு. எனக்கு ஃபஸ்ட் பார்ட் டிமாண்டி காலையும் ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் இந்த செகண்ட் பார்ட் ட்ரெய்லர் வரும்போது அதை பற்றி சும்மா பேசலாமேன்றதுக்காக பேச வந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன், அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். உங்களுக்கு இந்த ட்ரெய்லரை பற்றின வியூஸ் அண்ட் தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது. ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல் அண்ட் ஒன் செகண்ட் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.